வந்து பிரெக்னன்ட் ஆயிருந்தேன், டெலிவரி ஆகி ஒரு 2 மந்த்ஸ்ல வந்து எனக்கு பர்த்டே வந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நல்ல கிஃப்ட் பண்ணுவாருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் அது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா அவர் அடிக்கடி சொல்றாரு, உனக்கு வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், பட் நமக்கு அந்த மந்த் வந்து ஏதாவது பட்ஜெட் டைட்டா இருக்கிறதுனால நம்ம சமாளிக்கிறதுக்கு இந்த தடவை பட்ஜெட் இல்லப்பா, அடுத்த தடவை நல்லதா ஒன்னு பண்றேன் சொல்லி சொன்னா ஒத்துக்கிட்டா பரவாயில்லையே, உடனே ஏதாவது சண்டை நடக்கும் வீட்டுல. சார் எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு, 10 டேஸ்க்கு முன்னாடில நான் ரிமைண்ட் பண்ணுவேன் என் பர்த்டே வருது என் பர்த்டே வருது, ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட கிஃப்ட் பண்ணது இல்ல சார். எதிர்பார்ப்பு இருக்க கூடாதுன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. உடனடியா என்ன சொல்றான், இல்ல உனக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா ஒரு கட்டத்துல அவங்களே ஒருவேளை நம்ம தான் அதிகமா எதிர்பார்க்கிறோமா அப்ப அவங்க தான் சொல்றாங்க இல்லையா, அப்ப என் மேலேயே நான் பிளேம போட்டுக்கிறேன், அவரை விட்டுறேன் அந்த இடத்துல. ஸோ அதுக்காகவே நம்ம என்ன பண்றோம், ஒரு நார்மலா இருக்கக்கூடிய பிஹேவியர் மெடிக்கலைஸ் பண்ணிடுறோம் எல்லாத்தையும்.